Hi friends, welcome to my channel Shiny's Paradise. Now we are doing a gardening video and a cooking video. What do you think? There is a tuna fish. That fish is in a column style, Kottayam style. Fish gravy. We are going to put fish gravy in our side. Fish gravy. Now we are going to put a different taste. Let's go to the video. இப்போ வந்து ரொம்ப டிஃபரண்டான டெலிஷியஸான fish gravy க்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ஸ் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போறதுன்னு கேட்டிங்கனா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பல்லு அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் வத்தல் அப்புறம் வந்து ஒரு இஞ்சி பீஸ் கொஞ்சம் கருவேப்பிலை இதில வந்து தேங்காய் பால் நம்ம ஊத்த மாட்டோம் இதுதான் நம்மளோட இந்த fish gravy க்கான இன்கிரிடியன்ஸ் அப்புறம் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான புளி இந்த புளி வந்து கொஞ்சம் டிஃபரண்டான புளி என்ன புளி தெரியுமா இப்போ மண் சட்டில தான் fish gravy வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து coconut oil ஊத்திட்டு அதுல வந்து கடுகு போட்டாச்சு இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்ச பிறகு காஞ்ச வத்தல் போட்டாச்சு அப்புறமே வந்து நெக்ஸ்ட் வந்து போட போறது வந்து வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அது நல்ல லைட் பிரவுன் கலர் வந்த பிறகு நம்ம வந்து ஜிஞ்சரும் garlicம் போடுறோம் அதுமே வந்து நல்லா வதக்கன பிறகு இப்போ இஞ்சியும் பூண்டும் வந்து ஓரளவுக்கு நல்ல பிரவுன் ஆன பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு அப்புறம் அது கொஞ்சம் லைட் கலரா பிரவுன் ஆன பிறகு கொஞ்சம் வதக்கன பிறகு நம்ம வந்து நெக்ஸ்ட் போட போறது எல்லாம் கொஞ்சம் வதங்கன பிறகு பிரவுன் கலர் ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து காஷ்மீரி chili powder கொஞ்சம் போடுறோம் ஒரு 3 டீஸ்பூன் போட்டா தான் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் காஷ்மீரி chili வந்து நமக்கு வந்து காரம் கம்மி அப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டாச்சு அப்புறம் வந்து இதெல்லாம்மே போட்டு வதக்கன பிறகு நல்ல வதங்கன பிறகு நாம வந்து டொமேட்டோ வந்து நல்ல மிக்ஸில அரைச்சு நம்ம வந்து அத பியூரி தான் அடுத்து ஊத்த போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒவ்வொருத்தரோட விருப்பப்படி நம்ம salt அளவுக்கு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம புளியை வந்து முதல்ல நான் கழுகி நல்லா கல்லுப்பு போட்டு கொஞ்சம் ஊற போட்டு வச்சிரோம் அப்பதான் நல்ல எசன்ஸ் எல்லாம் இருக்கும் இனி வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திடுவோம் குழம்பு எவ்வளவு தேவை இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ஊத்திடலாம் அப்புறம் தண்ணி ஊத்தின பிறகு இந்த தண்ணி ஊத்தின பிறகு கொஞ்சம் ரெண்டு green chilliயும் அப்புறம் வந்து கறிவேப்பிலையும் போட்டாச்சு அது போட்டுட்டு நம்ம வந்து இந்த இதை வந்து தண்ணியை வந்து கொதிக்கின வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிரோம் இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு மூடி எல்லாம் தரந்து நம்ம வந்து fish போட போறோம் போட்டுட்டேன் கொன்னெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பியுமே வந்து கொஞ்சம் ரொம்ப கிண்ட கூடாது என்ன கேட்டினா fish வந்து உடையிறதுக்கு வாய்ப்புண்டு அதனால நம்ம நல்லா இப்படியே சைடா ஓரோ சைடுல இப்படி போட்டுட்டு பீஸ் பீஸா வெச்சுக்கலாம் வெச்ச பின்னாடி நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம போட்டிருக்க கூடியது வந்து tuna fish தானே அதுல வந்து கொஞ்சம் வேக இருக்கும் அப்போ வந்து tuna fish ல வந்து நிறைய protein இருக்க கூடிய fish தான் எல்லாரும் சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஓகே friends fish gravy ready அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் fish சாப்பிட போறேன் உப்பு புளி எல்லாமே நல்லா இருக்கு சோர்லுமே நல்லதா இருக்கு உங்களுக்கு வேணுமா நீங்க வரீங்களா சூப்பரா இருக்கு நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க எந்த fish ஆனாலும் இந்த மாதிரி கிரேவி பண்ணலாம் சூப்பர் நீங்களும் fish எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி கிரேவி செய்யுங்க இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிடுங்க மறக்காம என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் போடுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்
கறிமீன் பொரிச்சதுண்டு, குடம்புளி இட்டு வச்சா நல்லா டியூனா கறியும் உண்டு.